பகவானிடத்தில் நாம் காட்டும் பக்தி உயர்ந்ததா அல்லது நாம் வைத்திருக்கும் பிரேமை உயர்ந்ததா அல்லது எந்த ஃபீல் நமக்கு விரைவாக கண்ணனிடத்திலே நம்மை அழைத்து செல்லும் என்பது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு ஆலோசனை செய்தோம். பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து விட்டீர்கள். இந்த கருத்துக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நான் யோசிக்கும்போது என் முடியெல்லாம் பிச்சுக்கிற மாதிரி இருந்தது. நான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நல்லா தெரியுது. அந்த பக்தி அப்படிங்கிற ஃபீலிங்கில் வந்து ஒரு டுவாலிட்டி இருக்குது, ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் அண்ட் மரியாதை இருக்குது, அது உச்சம் நான் தூசுங்கிற ஃபீலிங் இருக்குது. பிரேமையில் ஒன்னஸ் இருக்குது, சரியா? இப்போது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குதுனால என்ன அர்த்தம்? இந்த ஃபீல் பார்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது இந்த ரெண்டு ஃபீல் பார்ட்டுமே வந்து எனக்கு ரொம்பவும் அவசியம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ எது வந்து எந்த ஃபீல் எனக்கு ஷூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கும்போது, நான் ஜஸ்ட்டு என்னுடைய ரீகலெக்ஷன், என்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நான் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து என்ன ஆன்சர் சொல்ல போகிறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். சி, பேசிக்கலி ஞானேஸ்வரியை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கின்றோம். நானும் அண்ணாவும் ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய பல தத்துவங்கள், ஆச்சரியமூட்டும் பல உண்மைகள், இவைகள் எல்லாம் எனக்கு வெளிப்படுகின்றன. மிகவும் வியப்போடு இந்த உண்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஏற்படுகின்றது, அனுபவிக்க துடிக்கின்றோம். இப்படி அந்த ப்ராசஸில் பயணப்பட்டு கொண்டிருக்கும் போதே அந்த ஸ்ரீகிருஷ்ணனின் பாகவத கதைகளை அனைத்தையும் கேட்கும் அல்லது ஒரு வீடியோவாகவே பார்க்கும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டுகிறது, சரியா? இப்போ இது பார்க்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், கண்ணனையும் குருநாதர் ஞானதேவரையும் நாம் குருவாக மட்டும் பார்த்து ஒரு பிரேமையை செய்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த நாலேஜ் எனக்கு கொடுத்ததே அவங்க தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேலே ஒரு மரியாதை வந்தது. ஒரு குருவாக நாம் இருந்தோம் அப்படின்னு, குருவாக பார்த்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில், அல்லது வெறும் பக்தி மட்டுமே இருந்ததுன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீரியல்களை பார்த்து அந்த கண்ணனின் அன்பை கண்டு கண்டு வியக்க ஆரம்பிக்கின்றேன். அந்த கண்ணனை அன்பை கண்டு முழுமையாக வியக்கும் போது அப்படியே நம் குருநாதனின் கதைகளிலே உள்ள, ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு தான் வந்து அந்த அவங்க மேலுள்ள ஆசையாக மலர்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானதேவரின் கதையை கேட்டோம்னா இன்றைக்கும் நம்ம அழுதுகிட்டே இருப்போம். அவர் மேலே பயங்கரமான மோகமே கூட வந்துடும்னு சொல்லலாம். பொதுவாக எல்லா ஞானிகளுடைய கதைக்கு கேட்கும்போதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான நமக்கு ஃபீல் கிடைக்குது. ஸோ தத்துவ ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு கிடைக்கிற ஃபீல் வேறு, ஞானிகளின் கதைகளை கேட்கும்போது கிடைக்கிற ஃபீல் வேறு, சரியா? ஏன்னா அவங்களுடைய அனுபவங்களை, ஐயோ என்னடா அச்சா என்னமா லவ்வில் இருக்காங்க, எப்படி இப்படி இவங்களால் இருக்க முடியுது, ஐயோ நம்மளும் இப்படி இருக்கணுமே. ஸோ இந்த மாதிரியான ஒரு தாகம், வேகம், இதெல்லாம் அவங்களுடைய அந்த சரித்திரத்தில் நம்ம படிக்கும்போது வருது. பட் தத்துவ ஆராய்ச்சி பண்ணும்போது அதன் உண்மைகள் நமக்கு வியப்பூட்டுகின்றன, அப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் வருகின்றன. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த கிருஷ்ணன் மேல் ஆசை அதிகரிக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்தி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட், கிரேட்டு, ஐயோ அவங்க இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல், இதெல்லாம் இருந்தது. அந்த லீலைகளை நாம் ரசிக்கும் போது, லீலைகளை பார்க்க பார்க்க பார்க்க, ஏன்னா அவங்களுடைய அன்பை காண காணன்னு அர்த்தம், சரியா? அந்த அன்பை காண 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 மனம் அதன் வசப்படுகின்றது, நான் ஆசை கொள்கிறதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆசைன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் பிரேமை கூட போக வேணாம், நேசம் பிரேமையெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆசை. ஸோ இந்த ஆசையும் கூடவே கலக்கின்றதுன்னு சொல்ல வரேன். சரி, இந்த ஆசை கலந்தவுடனே நமக்கு அவர்கள் மேல் இன்னும் ஈர்ப்பு அதிகமாகிறது. அந்த ஈர்ப்போடு நாம் கண்ணனிடத்திலே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இட்ஸ் அ ஃபால் ஃபீலிங் தானே, கண்ணனை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த ஃபீலிங் நமக்கு இன்னும் அதிக கிக்கை தருகின்றது. அவர்கள் அதை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது கண்ணனை வாடா கண்ணான்னு எல்லா பக்தர்களுமே கூப்பிடுறாங்க. கண்ணனை வாடா போடான்னு கூப்பிடும்போது கண்ணன் மகிழ்கின்றான் என்ற ஃபீலிங் இவங்களுக்குள்ளே வரும்போது அது என்னாகும் தெரியுமா? அது பக்தியாக மாறும். கண்ணனிடம் எனக்கு பக்தி அதிகரிக்கின்றதா, பிரேமை அதிகரிக்கின்றதா என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்ல வரேன். அவனோ மலை நான் அர்ப்பன்ற ஃபீலிங் எனக்குள்ளே இருந்து போகலை, அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது.
அது இருந்து கொண்டிருக்கும் போதே அவனிடத்தில் எனக்கு ஆசையும் வருகிறது. அந்த ஆசையின் காரணமாக அவனோடு கலந்துவிட துடிக்கின்றேன், அவனை கட்டிப்பிடிக்க துடிக்கின்றேன், அவனை முத்தம் கொடுக்க துடிக்கின்றேன், எல்லாமும் பண்றேன். இதையெல்லாம் அவன் மனம் வந்து ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்று பார்க்கும்போது டக்குன்னு ஒரு மலை இந்த ஒரு துரும்புக்காக இந்த அளவுக்கு இறங்கி வருகிறதே, என்னிடத்திலேயே இப்படி அன்பு காட்டுகிறதே என்று நான் நினைத்த மாத்திரத்தில் மீண்டும் அவர் பல மடங்கு உச்சிக்கு போயிடுறாரு, நான் பல மடங்கு கீழே இறங்கி போயிடுறேன். இப்ப என்ன ஆயிடுது, அந்த பிரேம பாவம் எனக்கு பக்தி பாவத்தை அதிகரிக்க செய்தது அப்படின்னு சொல்ல வரேன். இப்ப பக்தி பாவம் அதிகரிக்க செய்தவுடன் மீண்டும் எனக்கு ஆசை இந்த பக்கம் மிகவும் அதிகமாக வருகிறது. இப்படி பிரேம பாவம் அதிகரிக்க அதிகரிக்க பக்தி பாவம் கூடிக்கொண்டும், பக்தி பாவம் கூட கூட பிரேம பாவம் கூடிக்கொண்டும் இருக்கின்ற உண்மையாகத்தான் நான் இதை காண்கின்றேன்னு சொல்ல வரேன். நீங்க சொல்ற மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. இப்பயும் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து யோசிச்சேன்னா, கண்ணனை நீ அவனோடு ஒன்றாக அவனும் நீயும் ஒன்றுன்னு பார்க்குறியான்னு சொன்னீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். அப்போது அவனை நீங்கள் வந்து உச்சியில் வச்சுக்கிட்டு ஒன்று மறு திரும்ப பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால், சாரி இருக்குன்னா ரெண்டுமே இருக்குன்னு சொல்லுவேன், ரெண்டுமே இல்லைன்னு சொல்கிறேன். நான் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியலை. கண்டிப்பாக நான் துரும்பாகவும் அவன் மலையாக பார்க்கிறேன்னு சொல்கிறான் இல்லையா, நூற்றுக்கு நூறு உண்மை, அதை மறுக்கவே முடியாது. அப்படிங்கிறதுக்காக அவனோடு ஒன்றாக துடிக்கவில்லையா உன் மனம்னா, அது ஒன்றாக துடித்து கொண்டிருக்கிறது, ஒன்றாகவே இருக்குவதாக நான் பாவனையிலே கற்பனை பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது எது உண்மை எனக்கு தெரியவில்லை என்றுதான் பதில் வருகிறது. என்னுள் இறைவனிடத்தில் பக்தியும் இருக்கின்றது, பிரேமையும் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் என்றுதான் தோன்றுகின்றதே தவிர, இருவேறு ஃபீலும் இருக்கிறதுன்னு சொல்ல வேணும். அது எப்படி ரெண்டு ஃபீல் தனித்தனியாச்சே, ஒன்று அத்வைதமாச்சே ஒன்று துவைதமாச்சே, அத்வைத ஃபீலிங்கில் துவைதம் எப்படி வரும், துவைத ஃபீலிங்கில் அத்வைதம் எப்படி வரும் அப்படின்னு யோசித்து பார்க்குறேன், எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. என்னுடைய அனுபவத்தில் அத்வைதத்திற்குள் துவைதமும் துவைதத்துக்குள் அத்வைதமும் இருப்பதாகவே உணர்கின்றேன், பக்திக்குள் பிரேமையும் பிரேமைக்குள் பக்தியும் இருப்பதாகவே உணர்கின்றேன். இதுவே எனது பதில்.